நேயர்களை வணக்கம். இது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயசிங். முதலில் தலைப்பு செய்திகள். காசா மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல், தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்கள் 7 பேர் உயிரிழப்பு, அமெரிக்கா பிரிட்டன் கண்டனம். தைவானில் கடந்த 25 ஆண்டுகளில் முதல் முறையாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 7.2 பதிவு, தொடரும் மீட்பு பணிகள். ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு விதிக்கப்பட்ட 14 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தெற்காசிய நாடுகளில் காச நோயால் ஏற்படும் உயிரிழப்பு அதிகரிப்பு, உலக சுகாதார நிறுவனம் கவலை. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் முதல் பெண் பிரதமராக ஜூடித் சுமைன்வா துலுகா நியமனம். ஆப்கானிஸ்தானில் கண்ணிவெடிப்பில் சிக்கி 9 சிறுவர்கள் உயிரிழப்பு, பழைய கண்ணிவெடியை எடுத்து விளையாடிய போது விபரீதம். பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த லண்டன் டிஜிட்டல் செரி பிளாசம் மலர்கள் கண்காட்சி. எகிப்தில் பூத்துக்குலுங்கும் மேரிகோல்ட் சாமந்தி மலர்கள் சாகுபடி. ஈஸ்டர் பண்டிகையையொட்டி ஜெர்மனியில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க குதிரை சவாரி. மற்றும் மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் இத்தாலியின் ஜானிக் சின்னர். மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டி தொடர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை பட்டம் வென்று சாதனை. இந்தியாவுடன் நல்லுறவை மேம்படுத்த வாய்ப்பிருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் உள்ள நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப், இந்தியாவில் தேர்தல் முடிவடைந்ததும் இருதரப்பு உறவுகள் மேம்பட வாய்ப்பு உள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தூண்டிவிடுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்த நிலையில் பாகிஸ்தான் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்தினை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோங் திறந்து வைத்தார். 162 மில்லியன் டாலர் மதிப்பில் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக கட்டப்பட்டுள்ள இந்த நீச்சல் குளத்தில் டைவிங், நீச்சல், வாட்டர் போலோ உள்ளிட்ட போட்டிகள் நடைபெறவுள்ளது. 5000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீச்சல் குளத்தில் 4000க்கும் மேற்பட்ட சூரிய தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் சேதமடைந்தது. சிரியாவில் இஸ்ரேல் ஏவுகணை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் புரட்சி படையினர் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் மூத்த தளபதிகள் 2 இடம்பெற்றுள்ளதாக ஈரான் அரசு உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் F-35 என்ற போர் விமானம் மூலம் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது. இந்த தாக்குதலில் ஈரான் தூதரகத்திற்கு அடுத்துள்ள கட்டிடமும் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது என்று பிரிட்டனில் இயங்கி வரும் சிரியாவின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று சிரியா எச்சரித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு விதிக்கப்பட்ட 14 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமது பதவிக்காலத்தின் போது சட்டவிரோதமாக அரசு பரிசுகளை விற்ற குற்றச்சாட்டின் கீழ் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் இம்ரான்கான் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வாதங்கள் மற்றும் ஆதாரங்கள் குறித்து விசாரணை முடியும் வரை இருவருக்குமான ஒட்டுமொத்த சிறை தண்டனையும் நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்டது.
இதுகுறித்து நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய இம்ரான்கான் தரப்பு வழக்கறிஞர் ஆலிப் ஷாபர், இந்த வழக்கில் உரிய ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படாததால் தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் முதல் பெண் பிரதமராக ஜூடித் சுமைன்வா துலுக்கா பதவியேற்றுக் கொண்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் புதிய பிரதமராக ஜூடித் சுமைன்வா துலுக்கா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் அந்நாட்டில் நியமிக்கப்படும் முதல் பெண் பிரதமர் ஆவார். புதிய பிரதமரின் நியமனத்தை காங்கோ ஜனநாயக குடியரசின் அதிபர் ஃபெலிக்ஸ் சிசேகெடி அறிவித்தார். முந்தைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த உறுதிமொழியின்படி புதிய அரசு நிறுவப்பட்டுள்ளது. தமது பதவி காலத்தில் புதிய பிரதமராக ஜூடித் சுமைன்வா துலுக்கா உள்ளூர் ஊழலை வேரறுப்பார் என்றும் பொருளாதாரத்தை மீண்டும் வளர்ச்சியடைய பாடுபடுவார் என்றும் காங்கோ அதிபர் உறுதியளித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காசா முனைப்பகுதியில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான போரில் ஈடுபடும் இஸ்ரேல் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மீது அடக்குமுறையை கையாள்வதாக கூறி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அப்பாவி பொதுமக்கள் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழப்பதாகவும் இது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை எதிர்த்து இஸ்ரேல் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தது. இஸ்ரேல் மனித உரிமை மீறலில் ஈடுபடவில்லை என்றும் இந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று கூறி இஸ்ரேல் நாட்டின் ஐநாவுக்கான நிரந்தர பிரதிநிதி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். காசா போரில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் 3 கப்பல்களில் 400 டன் எடை கொண்ட உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக காசாவில் கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க உலக நாடுகள் முன்வந்துள்ளன. அந்த வகையில் சைப்ரஸ் நாட்டிலிருந்து காசாவுக்கு கப்பல் மூலம் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. காசாவில் கடந்த அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32,782 உயர்ந்துள்ளது. இதனிடையே காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எகிப்தில் மீண்டும் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்துவிட்டன. இந்த சூழலில் தற்போது எகிப்தில் தொடங்கியுள்ள பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா நகரில் உள்ள அல் ஷிஃபா மருத்துவமனை பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. காசா நகரில் உள்ள அல் சிஃபா மருத்துவமனை பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் சண்டையின் ஒரு பகுதியாக காசா பகுதியில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையை இஸ்ரேலிய படைகள் கடந்த 2 தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இந்த மருத்துவமனைக்குள் துப்பாக்கி ஏந்திய ஹமாஸ் அமைப்பினர் உள்ளதாக கூறிய இஸ்ரேல் அவர்களில் பலர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியது. மேலும் ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றியதாக தெரிவித்திருந்தது. இதற்கு ஹமாஸ் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தனர். மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. கத்தாரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அல் ஜசீரா தொலைக்காட்சியின் ஒளிபரப்புக்கு இஸ்ரேல் அரசு தடை விதித்துள்ளது. இதற்கு இஸ்ரேல் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அல் ஜசீரா தொலைக்காட்சியின் உள்ளூர் அலுவலகத்தை உடனடியாக மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். வெளிநாட்டு செய்தியாளர்கள் காசாவிற்குள் செல்ல ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நிலவுவதால் இந்த தடை தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதநேய உதவிகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தன்னார்வ நிறுவன ஊழியர்கள் 7 உயிரிழந்தனர்.
காசா பகுதியில் நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதல் நடவடிக்கை அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில், ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலில் மனிதாபிமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் கொல்லப்பட்டது வருத்தமளிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறியுள்ளார். தவறுதலாக நடந்த இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த தாக்குதல் சம்பவத்தை அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, போலந்து உள்ளிட்ட நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை குறித்து விசாரணை நடத்தி தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் மனிதாபிமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் அமைப்பின் நிறுவனர் ஜோஸ் ஆண்ட்ரஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தமது இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டார். இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த சம்பவம் குறித்து வெளிப்படையான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் இஸ்ரேலை கேட்டுக் கொண்டார். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் போலந்தின் மனிதநேய ஆர்வலர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என அந்நாட்டு அதிபர் வலியுறுத்தியுள்ளார். போலந்தைச் சேர்ந்த டயமண்ட் சோபல் என்ற அந்த மனிதநேய ஆர்வலர் காசாவின் உலக மத்திய கிச்சன் என்ற அறக்கட்டளையின் சார்பில் யுக்ரைன் அகதிகளுக்கு உதவும் பணிகளில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் டேமியன் சோபல் உயிரிழந்தார். அவர் மறைவை அடுத்து அவர் தமது சேவை பணியை தொடங்கிய போலந்தின் பிரெசிம்சல் ரயில் நிலையத்தில் அவரது நண்பர்களும் உறவினர்களும் மலர்கொத்து வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தில் எவ்வித நிதி பிரச்சனையும் இல்லை என்று ரஷ்யா தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைனுடனான போருக்கு பிறகும் ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தை தொடர இந்தியா உறுதியாக உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா சக்கரோவா, இந்தியாவுடனான எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி தற்போது அதிக அளவில் நடைபெறுகிறது என்றார். எண்ணெய் ஏற்றுமதியில் எவ்வித நிதி பிரச்சினையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்காசிய நாடுகளில் காசநோய் பாதிப்பால் உயிரிழந்து வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக வேண்டும் என அமெரிக்காவில் வாழும் சீக்கியர்கள் சார்பில் கார் பேரணி பிரச்சாரம் நடைபெற்றது. இந்தியாவில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மீண்டும் போட்டியிடுகிறார். பிரதமருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்காவில் மேரிலாண்டில் கார் பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் மோடியை வாழ்த்து எழுதப்பட்ட பதாகைகள் மற்றும் பாஜக கொடிகளுடன் கார் பிரச்சாரம் இடம்பெற்றது. இதில் 150 மேற்பட்ட கார்களில் சீக்கியர்கள் வலம் வந்தனர். கடந்த 2015 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2021 ஆண்டில் தெற்காசிய நாடுகளில் காசநோய் பாதிப்பால் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை 8.6% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மாரடைப்பு, புற்றுநோய், சர்க்கரை நோய், சுவாச நோய் ஆகியவற்றால் ஏற்படும் உயிரிழப்பும் அதிகரித்து காணப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு தெற்காசிய நாடுகள் உலக சுகாதார நிறுவனம் அறிவுரை வழங்கியுள்ளது. துருக்கியில் நடைபெற்ற நகர நிர்வாகங்களுக்கான தேர்தலில் அதிபர் எர்துவானின் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. துருக்கி நாட்டின் தலைநகர் அங்காரா மற்றும் முக்கிய நகரமான இஸ்தான்புல் உள்ளிட்ட நகரங்களில் நகர நிர்வாகங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தல் தான் என்றாலும் அதிபர் எர்டோகனுக்கு பொதுமக்களின் ஆதரவு எவ்வளவு உள்ளது என்பதை காட்டும் கண்ணாடியாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ளதாக கூறப்படும் இலங்கை அதிபர் தேர்தலில் தமிழ் வேட்பாளர் போட்டியிடுவார் என்று அந்நாட்டின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஆர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த தலைவர்களின் ஒருவரான ஆர் சம்பந்தன் இந்த ஆண்டு இறுதியில் இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதிபர் தேர்தலில் தமிழர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் போட்டியிட்டால் அவருடனான பேச்சுவார்த்தையை பொறுத்து ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆர் சம்பந்தன் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பழைய கண்ணிவெடியை எடுத்து விளையாடிக் கொண்டிருந்த 9 சிறுவர்கள் அது வெடித்து சிதறியதில் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் கஜினி மாகாணம் கெரோ மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்டிருந்த கண்ணி வெடியை அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் கண்டெடுத்துள்ளனர். எனினும் அதன் ஆபத்தை உணராத அந்த சிறுவர்கள் அதை வைத்து விளையாடிய போது அது திடீரென வெடித்து சிதறியதாக கஜினி மாகாணத்துக்கான தலிபான்களின் தகவல் மற்றும் கலாச்சார பிரிவு இயக்குநர் ஹமீதுல்லா நிசார் தெரிவித்தார். உயிரிழந்த சிறுவர்களில் 4 பேர் சிறுமிகள் எனவும் அவர்கள் 5 முதல் 10 வயது வரை கொண்டவர்கள் எனவும் அவர் கூறினார். பல ஆண்டுகளாக போர் நடைபெற்று வந்த ஆப்கானிஸ்தானில் பழைய கண்ணி வெடிகள் வெடிகுண்டுகள் போன்றவற்றால் சிறுவர்கள் அவ்வப்போது உயிரிழந்து வருகின்றனர். குறிப்பாக குடும்ப வருவாய்க்காக பழைய பொருட்களை சேகரிக்கும் சிறுவர்கள் இந்த ஆயுதங்களால் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட 13 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்து விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. சீன எல்லை அருகே உள்ள பயனீர் தங்க சுரங்கத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போது 120 அடி சுரங்கத்தில் பணியில் இருந்த 13 தொழிலாளர்களை மண் மூடியது. இவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இவர்களை மீட்க முடியாத அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளதால் மீட்கும் பணி நிறுத்தப்பட்டு தொழிலாளர்கள் 13 பேரும் இறந்துவிட்டதாக அமூர் கிழக்கு பிராந்திய நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சுரங்கத்தை மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் விமானம் ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் அவசரமாக தரையிறங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவின் லிஞ்ச்பர்க் நகரில் இருந்து புறப்பட்ட விமானம் வான்வழி பயணத்தின் போது அவசரமாக தரையிறங்க நேரிட்டது. அப்போது சில வாகனங்கள் மீது விமானத்தின் இறக்கைகள் லேசாக மோத நேரிட்டது. எனினும் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விமானத்தின் அவசர தரையிறக்கம் காரணமாக அந்த சாலையில் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றன. தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் அவருக்கு தைவான் அதிபர் சாய் இங் வென் நன்றி தெரிவித்துள்ளார். தைவானில் 7.2 ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கத்தில் 10 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. ஏராளமான கட்டிடங்கள் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தைவானில் கடந்த 25 ஆண்டுகளில் முதல் முறையாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் 10 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் அங்குள்ள ஜியூகோ குகையில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். ராணுவ ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் மீட்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தைவான் நிலநடுக்கத்தால் ஜப்பானுக்கு சொந்தமான தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுனாமி ஏற்படும் என்றும் 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து ஜப்பானின் ஒகினவா மாகாணத்திற்கு கடற்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனிடையே தைவான் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். கடினமான இந்த நேரத்தில் தைவான் மக்களுக்கு இந்தியா துணை நிற்பதாக அவர் கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள தைவான் அதிபர் சாய் இங் வென் இந்திய பிரதமர் மோடியின் ஆதரவு தமது மக்களுக்கு பலம் சேர்க்கும் என தெரிவித்துள்ளார்.
தாய்வானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் போது பச்சிளங்குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் இருந்த செவிலியர்களின் செயல்பாடுகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது என்றால் அது மிகையாகாது. தைவான் நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்களில் ஏற்பட்ட அதிர்வில் குழந்தைகள் உறங்கிய தொட்டில்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. அப்போது துரிதமாக செயல்பட்ட செவிலியர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து குழந்தைகளின் உயிரை காப்பாற்றினர். இந்த வீடியோ காட்சி இணையத்தில் தற்போது வைரலாகி வரும் நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இது தொடர்பாக செவிலியர்கள் அளித்த பேட்டியில், நிலநடுக்கத்தின் போது தங்களுக்கு மிகுந்த அச்சம் இருந்த போதும் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும் முன்னே இருந்ததாக கூறியுள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி குர்பத்வன் சிங் பன்னம் கொலை முயற்சி வழக்கு குறித்து இந்தியா முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. குர்பத்வன் சிங் பன்னம் கொலை வழக்கு குறித்து இந்தியாவின் அறிக்கை அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பன்னம் கொலை வழக்கில் முழு விசாரணை முடிவுகளை அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் அதனால் தற்போது அது குறித்து எதுவும் பேச முடியாது என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தானில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்றும் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு சமயங்களில் அமெரிக்கா வலியுறுத்தி வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனா தங்கள் நாட்டின் மீதான அத்துமீறலை மீண்டும் தொடங்கியுள்ளதாக தைவான் குற்றம் சாட்டியுள்ளது. தைவானுக்கு சொந்தமான பகுதிகளில் 3 சீன போர் விமானங்கள், 7 போர் கப்பல்கள் அத்துமீறி நுழைந்ததாக விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் இதேபோல் 30 மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் 9 போர் கப்பல்கள் தங்கள் நாட்டை சுற்றி வலம் வந்ததாகவும் தைவான் குறை கூறியுள்ளது. இத்தகைய போக்கை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்றும் தைவான் வலியுறுத்தியுள்ளது. பொலிவியா நாட்டில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேற்கு பொலிவியாவின் ஒருரோ என்ற பகுதியில் உப்பு ஏற்றி வந்த மினி லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மினி பேருந்து மீது மோதியது. இதில் ஒரு குழந்தை, 9 பெண்கள் உட்பட 14 பேர் பலியாகினர். மினி லாரி ஓட்டுநர் தூங்கியதே விபத்துக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் விபத்துக்கு காரணமான அந்த மினி லாரி வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவை தாக்கிய சூறாவளி மற்றும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஓஹியோ, பென்சில்வேனியா, இண்டியானா உள்ளிட்ட மாகாணங்களில் சூறாவளி தாக்குதல் மற்றும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் கிழக்கு வர்ஜீனியா மற்றும் வடக்கு கேரோலினா பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. ஜப்பானின் இவாடே மாகாணத்தில் வடக்கு கடற்கரை பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் சேதம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. ஜப்பானில் நள்ளிரவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ரிக்டர் அலகில் 6.1 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி இவாடே மாகாணத்தின் வடக்கு கடற்கரை பகுதியில் இருந்ததாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரம் குறித்து இதுவரை ஏதும் தெரிய வரவில்லை. லண்டனில் நடைபெற்ற டிஜிட்டல் செர்ரி மலர்கள் கண்காட்சி பார்வையாளர்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்தியது.
லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் வீதியில் நேச்சர்ஸ் கன்ஃபெட்டி என்ற நிறுவனம் செர்ரி மலர் டிஜிட்டல் கண்காட்சியை உருவாக்கியுள்ளது. நகர்ப்புறங்களில் சிறப்பான வசந்த காலத்தை மீண்டும் மலரச் செய்யும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது என்று கண்காட்சி வடிவமைப்பாளர் அலெக்சாண்ட்ரியோ பெய்னே தெரிவித்துள்ளார். So Nature's Confetti is an immersive interactive experience that utilizes the 26K screens you can see all around me here in the Now building. It was a partnership with the National Trust and we worked really closely together to enhance their pre-existing Blossom Watch campaign, which has been ongoing since the last 4 years, and bring it to life on our immersive digital screens. ஜெர்மனியில் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற பாரம்பரியமிக்க குதிரை சவாரி ஊர்வலம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஜெர்மனியின் கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் சார் பிரிவினர் குதிரை சவாரியை தங்களது பாரம்பரிய சடங்குகளில் ஒன்றாக கடைபிடித்து வருகின்றனர். இதன் அடிப்படையிலேயே அவர்கள் ஈஸ்டர் பண்டிகையையும் கொண்டாடுவர். இதன்படி அந்நாட்டின் ரால்ஃபில்ஸ் நகரில் குதிரைகள் மீது அமர்ந்து மிடுக்காக சவாரி செய்யும் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று ஈஸ்டர் துதி பாடல்களை பாடியபடி சென்றனர். எகிப்து நாட்டில் நிலவி வரும் பொருளாதார மந்த நிலை அந்நாட்டு மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் அங்கு பயிரிடப்பட்டுள்ள மேரிகோல்ட் எனப்படும் சாமந்தி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனால் இந்த பருவத்தில் சிறப்பான அறுவடை நடைபெறும் என அந்நாட்டு விவசாயிகள் நம்பிக்கையை தெரிவித்துள்ளார்கள். மேரிகோல்டு மலர்கள் அலங்கார பணிகளுக்கு பயன்படுவதால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என எகிப்து நாட்டு விவசாயிகள் தெரிவித்தனர். பொருளாதார மந்தநிலைக்கு மத்தியில் விவசாயிகளுக்கு வருமானம் தரும் இந்த அறுவடையால் அவர்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சினர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். மியாமியில் நடைபெற்ற மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் முன்னணி வீரர் கிரிகோர் திமித்ரோவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த போட்டியில் சின்னர் 6-3, 6-1 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை ஜானிக் சின்னர் கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் சின்னர் சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டி தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற இந்தியாவின் ரோஹன் போபண்ணா தற்போது மதிப்புமிக்க மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரிலும் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபனிலும் எப்டன் ரோஹன் போபண்ணா இணையே சாம்பியன் பட்டத்தை வென்றது. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் எப்டன் ஜோடி 6-7, 6-3, 10-6 என்ற செட் கணக்கில் குரேஷியா வீரர் டாடிக் அமெரிக்க வீரர் கிராஜேசெக் இணையை வீழ்த்தி மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது. நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.